ஹாய் காய்ஸ் வெல்கம் டு ஷீரெடி சாய் சமையல் அறை இந்த வீடியோவில் நம்ம எந்த ரெசிபி பார்க்க போகிறது இல்லை நம்ம தமிழ் இங்கிலீஷ் மாதிரி ஹிந்தி ஆல்ஃபெட்ஸ் அப்புறம் ஹிந்தி எப்படி ஈஸியாக படிக்கலாம் எப்படி மெமரைஸ் பண்ணலான்னு தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சி காய்ஸ் இதுதான் ஹிந்தி ஆல்ஃபெட்ஸ் இதை ஸ்வர் வவல்ஸ்ன்னு சொல்லுவாங்க தமிழில் நம்ம இதை உயிரெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம் தமிழில் உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டு பட் ஹிந்தியில் இட்ஸ் தேர்ட்டின் ஒரே ஒரு எழுத்து மட்டும் எக்ஸ்ட்ராவாக இருக்குது வாங்க நம்ம எப்படி ஹிந் ட்ரீட் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம் அ ஆ இ ஊ அம் அஹ அ உம் அஹங்காஸ் தமிழ்லேயும் நம்ம இதை தமிழை வந்து ஆசர்வோம்னா அதே ஆதான் ஹிந்திலையும் ஆ இதான் ஹிந்தில ஃபஸ்ட்டு லெட்டர் ஆதா இதான் இப்படி தான் ஆ போடணும் தென் தமிழில் ஆ சொல்லுவோம்ல அதே மாதிரி ஹிந்தியில் ஆ இப்படி தான் நம்ம ஆவ ரைட் பண்ணும் தென் தமிழை ஈ சொல்லுவோம்ல அது மாதிரி தான் ஹிந்திலையும் ஈ தம் தமிழை ஈ சொல்லுவோம்ல அது மாதிரி தான் ஹிந்தியில் ஈ தமிழில் ஊ சொல்லுவோம்ல அது மாதிரி தான் ஹிந்திலையும் ஊ தென் ஊ சொல்லோம்னா அது மாதிரி தான் ஊ இது வரையும் தமிழ் மாதிரிதான் வரும் சேமாக தான் வரும் தென் தான் கொஞ்சம் ரெட்டஸ் மாறும் இதில் இருந்து பாருங்க இதை ரூ சொல்வோம் தென் இதை ஏ சொல்லுவோம் இந்த ஏமையிலேயே ஒரு கொம்பு போட்டுருந்தா அதை ஐ சொல்லுவோம் ஏமாலேயே ஒரு கொம்பு போட்டுருந்தா அதை ஐ சொல்லுவோம் தென் ஓ தே தென் ஓமிலேயே ரெட்டை கொம்பு போட்டுருந்தா அதை அவு அம் அஹ ரூ

ஏ ஐஓ அம் அஹ இந்த லட் இந்த வீடியோவில் வந்து நம்ம ஸ்வர் வவல்ஸை பற்றி பார்த்தோம் உயிரெழுத்துக்கள் தமிழ் உயிரெழுத்துக்களை பற்றி பார்த்தோம் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம காண்யாட்சா கான்சனன்ஸ் வியஞ்சன் அதை பற்றி பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் க்ளிக் கிளிக் பண்ணுங்கள்